ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கீதா சமையல் வாக்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லோ ரெண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோ ரெண்டு செய்கிறதுக்காக 250 கிராம் எள்ளு வந்து எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த எள்ளு ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு பார்த்தீங்கன்னா நல்லா படப்படன்னு வெடித்து வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். எள்ளு பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணி நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா எள்ளு நல்லா ஆறிட்டுருக்கு. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் அளவு வெல்லம் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இதில் பாகுப்பதமெல்லாம் பார்க்க தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சாலே போதுங்க. நல்லா கலந்து விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெல்லத்தை. இப்போ வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. வெள்ளத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே டைரெக்டாக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வடித்து ஆட் பண்ணும்போது இதில் இருக்கிற கல் தூசியெல்லாம் நம்ம வடிக்கும்போது இதில் வெளியே வந்துடுங்க. அதனால தான் வடித்து ஆட் பண்ணிக்கிறது. பாருங்கள் தூசி எவ்வளோ இருக்குன்ட்டு. இப்போ வெள்ளை கரைசில் எல்லாத்தையும் நல்லா வடித்து எடுத்து வச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆற வச்சுருந்த எள்ளு வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். குறை குறப்பாக அரைச்சிக்கலாங்க, ரொம்ப அரைச்சிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளு நல்லா குறை குறப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கரைச்சி வச்சுருந்த வெள்ளை கரைசலை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இந்த உருண்டைகளை அப்போவே செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் லூஸாக இருக்குங்க. அதுவே 4-5 மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது நல்லா செட் ஆகிருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்குங்க. எள்ளு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது, இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க. இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சூப்பரான எள்ளு உருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.